மாமிமாரும் பொம்பளைகள் தான், அவங்க நல்ல வேலையா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வந்த உடனே என்ன பண்றது, எந்த யோசனையும் கிடையாது. தண்ட மகள் சுபகில்லாம தூங்குவாள், தண்ட மாப்பிள்ளையோட தண்ட மருமகளோட சுபகில்லாம தூங்குவாள். இவ கதவை தட்டி எட்டு மணிக்கு மகள் மாப்பிள்ளைக்கும் டீ கொடுத்துட்டு நீங்களும் டீ குடிங்க, சரி சந்தோஷம் இந்த உமாக்கு. அடுத்த ரூம்ல மருமகள் சுபகையும் தொழுதுட்டு மாப்பிள்ளைக்கும் டீய ஊத்தி கொடுத்துட்டு கொஞ்சம் தூங்குவோம் என்று போனா இவள் முசீபத்து, தூக்கவே தான் இவளுக்கு வேலை. இதான பிரச்சனை காரணம். உங்களோட மகள் மகள் அடுத்தவங்களோட மகள் அப்படித்தானே என்னமோ சொல்லுவாங்க, அப்படி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. அப்படித்தான் இருக்குது இன்னைக்கு. தண்ட மகளை ஒரு கோணத்துல பாக்குறது, மருமகளை இன்னொரு கோணத்துல பாக்குறது. ஏந்த மகள் சுபகு தொழணும், கணவனுக்கு டீ ஊத்தி கொடுக்கணும், கணவனோட சந்தோஷமா வாழணும்ன்ற மாதிரி ஏந்த மருமகளும் அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டா சந்தோஷமா போகுமா இல்லையா வாழ்க்கை? ஏன் வீட்டுக்கு ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து சண்டை பிடிக்குது? ஏன் மாமி மருமகள் சண்டை? சும்மா யோசி பாருங்களேன், எதனால வருது? மாமி மருமகளை விரோதியாக பார்க்கிறாள். மருமகள் எதை செஞ்சாலும் என்ன, தவறியாவது மாமியிடம் முதுகுள்ள நெலும்படிச்சிடப்படாம், நாளைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டுருவா. என்ன மாமி மருமகள் என்னை அடித்து விட்டாள், என்ன அடிச்சது நெலும்ப, அடிச்சது மருமகளே. இந்த பொம்பளை குடும்பத்து தாய், குடும்பத்து பொறுப்புதாரி. சரியா இந்த பாரு மகனே, உனக்கு வந்திருப்பவள் மருமகள், இது உனக்கு அல்லா தந்த அமானிதம், அவளுக்கு நீ துரோகம் அழைக்கப்படா. ஏந்த பேச்ச கேட்டுக்கொள்ளும் மருமகளோட நீ சண்டை முடிக்கப்படா. ஏங்க இறக்கம் என்னோட இருக்கட்டும், நீ உன் மனைவியோட இறக்கமா வாழணும் என்ற இந்த அறிவை கொடுத்து மகனை வளர்த்தாள், குடும்பத்துல சண்டை வருமா? மகனே நீயும் சுவர்க்கம் போகணும், மகனே நானும் சுவர்க்கம் போகணும், மகனே இந்த வழிகாட்டல்ல மகனை வளர்த்தெடுத்தா உமாவோட இறக்கமா இருந்து கொண்டும் மனைவியோட இறக்கமா இருந்து கொண்டும் குடும்பமா சுவர்க்கம் போகலுமா? இல்லதா இப்படி ஒரு மகனை நீங்க உருவா இப்படி